வணக்கம் நண்பர்களே, மெடிக்கல் ஷாப்புக்கு மருந்து வாங்கலாம் போனாங்க பாரு, அதோ பொய் சொல்லிட்டு ஊர் சுத்துறான் அப்படின்னு நினைக்காதீங்க. மெடிக்கல் ஷாப்புக்கு மருந்து வாங்கறதுக்காக போனேன். நான் தெருவுல போகும்போது குறைஞ்சது ஒரு அஞ்சு இடத்துலயாச்சும் இந்த மாதிரி யூஸ் பண்ண மார்க்கு மாஸ்க் வந்து ரோட்ல கிடக்கு. நிறைய பேர் நண்பர்கள் வந்து என்கிட்ட கேக்குறீங்க. ஆனா நானும் வந்து உங்க கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்துல சேர்ந்து எதனா ஒரு உதவி பண்ணணும்னா அரிசி பருப்பு காய்கறி இந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு. அது பெரிய உதவி இல்ல. இந்த மாதிரி மாஸ்க பயன்படுத்திட்டு அதை சரியா எடுத்து போய் குப்பை தொட்டில போடுங்க. அது வந்து பறந்து போய் அடுத்தவர்களுக்கு தொற்று நோயை உண்டாக்கும் இல்லையா. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், உதவி செய்யாட்டியும் உபத்திரம் செய்யாம இருங்க. தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், இந்த மாதிரி மாஸ்க பயன்படுத்திட்டு குப்பை தொட்டில போடுங்க. ஏன்னா அவங்க குப்பை அழுறவங்களும் அவங்களும் நமக்கு ஒரு மனிதாபிமானம் வேண்டும்ல, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது இல்ல. இங்க பாருங்க நண்பர்களே, இப்ப நான் பேசினத இந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா ஏதோ சத்தம் கேட்டு வெளியில வந்து பாத்தாங்க. அவங்களே ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சொல்லுங்கம்மா. பக்கத்துல தம்பி வந்தாங்க, வந்துகிட்டு இருந்தாங்க. ரோட்ல வரும்போது இந்த மாதிரி பாத்துட்டு மாஸ்க் வெளியே கண்டபடியா கிடக்குது, அதை பாத்துட்டு வந்து இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, இது தப்பு, இது வந்து தொற்றுனா உடனே பரவா ஆபத்து, பிள்ளைங்க எல்லாம் இருக்கிற இடம் இது வந்து ரொம்ப கஷ்டம், அவங்க போட்டிருக்கிறது வந்து ரொம்ப 60 ரூபாய் இருக்கு பாக்க. அவர் வந்து அதை பாத்துட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு நான் பார்த்தேன், பாத்துட்டு சொல்றத டேங்க்ஸ் பா, நீங்க சொல்றது இது போட்டிருக்க தப்புதான் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி போடக்கூடாது, சொல்ல சொல்ல அந்த மாதிரிதான் பண்றாங்க. பொது இடத்துல போட்டுறாங்க, எச்சு துப்புறாங்க, இதெல்லாம் செய்யறாங்க, குப்பை இதெல்லாம் போட்டு.